வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் தமிழக அரசு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக இந்த சலுகைகள் மூலிமா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தாங்க படிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்குது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, புத்தகம், சீருடைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டுலேருந்து புதிதாக ஒரு முறை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அவங்க கல்லூரிகளில் படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமூக நலத்துறை மூலமாக இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி அளிக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் மாணவிகளுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த அமௌண்ட்டை வாங்கிறது அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு. ஏன்னா வங்கி கணக்குக்கு அனுப்பிடுவாங்க. எப்போ இருந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டாங்க. இந்த முதலாம் ஆண்டு கல்லூரிகள் ஆரம்பமானவுடன் இந்த தொகை அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.